வணக்கம் நண்பர்களே, இந்த ஹோண்டா ஆக்டிவாவில் பார்த்தீங்கன்னா போன மாதத்துலேருந்து அவங்களுக்கு வண்டி மூவிங்லேருந்து பார்த்தீங்கன்னா டம்மு டம்முன்னு ஏதோ உள்ளே வந்து ஏதோ இடிக்கிற மாதிரி டக்கு டக்குன்னு ஏதோ தட்டுப்படுற மாதிரி சவுண்டு வந்திருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வாரமாக பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வண்டி போகும்போது பிரேக் பிடிச்சிக்கிட்டே இருக்கிற மாதிரி பிடிக்கிறது அப்புறம் விடுறது ரிலீஸ் ஆகிறன்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு ஃபீலாக இருக்குது. வண்டி ஓட்டி பார்க்கும்போது அதே மாதிரி பிரேக் பிடிச்சி பிடிச்சி ரிலீஸ் ஆகிருந்துச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வீலு கீழே பார்த்தீங்கன்னா ஆயில் ஒரே ஆயிலாக ஸ்ப்ரெட் ஆகிருந்துச்சு. இப்போ இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்டு எப்படி நம்ம ரெக்டிஃபை பண்ணுறது, எவ்வளோ செலவாகும், என்னென்ன ஜாமம் வந்து மாற்றணும் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ பாருங்கள். தேங்க்யூ. இப்போ நம்ம கியர் பாக்ஸ் அவுத்து செக் பண்ணுறதுக்காக கிக்கர் கேஸ் அவுக்குறோம். கிக் அவுத்த பிறகு பார்த்தீங்கன்னா வீலை அவுக்குறோம். வீலை அவுக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பிரேக் வயரை அவுத்து விட்டுறக்கூடாது. ஏன்னா பேக் பிரேக்கை பிடிச்சி தான் நம்ம வந்து வீல் நெட்டை வந்து லூஸ் பண்ண முடியும், இல்லைனா வந்து சிரமமாக இருக்கும். அப்புறம் இந்த வீல் நெட்டை லூஸ் பண்ண பிறகு டயரை வந்து வெளியே எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா வீல் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா வண்டியை ஒரு சைடை சாய்ச்சா தான் வீலை வெளியே எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் முன்னாடியே நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, பிரேக் வயரை வந்து நம்ம அவுத்து விட்டுறக்கூடாது. அவுத்து விட்டால் பேட்டரியில் அவுக்கிறது சிரமமாயிரும். ஃபஸ்ட்டு வீல் நெட்டை லூஸ் பண்ணிக்கிட்டு தான் பிரேக்கை பிடிச்சி வீல் நெட்டை லூஸ் பண்ணிடணும். லூஸ் பண்ண பிறகு தான் பிரேக் வயரை அவுத்து விடணும். இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்டோட கஸ்டமர் வந்து இந்த வண்டியை ஓட்டும் போது அவருக்கு சுத்தமாக மைலேஜே வரல அப்படின்ட்டுருக்காரு. கண்டிப்பாக மைலேஜ் வராது, ஏன்னா பிரேக் பிடிச்ச மாதிரியே ஓட்டும் போது கண்டிப்பாக மைலேஜ் வராது. இந்த ஆயில் அடிச்சிருக்கனால ஒன்று கியர் பாக்ஸில் வரக்கூடிய ஆயில் சீல் வந்து கண்டிப்பாக போயிருக்கும். ஏன்னா கியர் பாக்ஸில் உள்ள ஆயில் சீல் போனால் தான் இந்த மாதிரி வீட்டில் வந்து ஆயில் அடிக்கும். அந்த ஆயில் சீல் போகிறதுக்கான காரணம் என்னவா இருக்குன்னா பேரிங் போயிருக்குதும். அந்த பேரிங் போனதோடய வண்டி ஓட்ட ஓட்ட அந்த ஆயில் சீலும் டேமேஜ் ஆகி ஆயில்லாம் வெளியே வந்திருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா உள்ள கியர் ஏதாச்சும் பழுதாயிருக்க வாய்ப்பு உண்டு. இப்போ வந்து கிளச்சு யூனிட்டை வந்து அவுக்குறோம். அதுக்கு வந்து நம்ம ஒரு புல்லர் யூஸ் பண்ணி அந்த நெட்டை நம்ம யூஸ் பண்ணணும். பார்த்துருப்பீங்க, இப்போ கிளச் யூனிட்டை பிளேட்லேருந்து வெளியே எடுக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஷாஃப்ட்டை சுற்றி தான் கியர் பாக்ஸ்க்கான போல்ட்டெல்லாம் இருக்கும். இப்போ அந்த போல்ட்டெல்லாம் நம்ம லூஸ் பண்ணி கியர் பாக்ஸை வெளியே எடுக்க போகிறோம். வீல் அவுக்கும் போது நம்ம வந்து பிரேக் ஷூ அவுக்காமல் விட்டாச்சு. என்ன பண்ணுறோம், நெட்டெல்லாம் லூஸ் பண்ணிவிட்டு அந்த பேக் சைடில் இருக்கக்கூடிய பிரேக் ஷூ அவுத்துறோம். அவுத்துட்டு இப்போ கேஸை தட்டி கியர் பாக்ஸும் ஓப்பன் பண்ண போகிறோம். இப்போ கியர் பாக்ஸ் ஓப்பன் ஆனோடனா உள்ளேருந்து ஆயில்லாம் வெளியே வந்துருக்குது. இந்த கீழே பேன் வச்சுருக்கோம். இப்போ இந்த கியர் பாக்ஸில் பார்த்திங்கன்னா ஒரு பெருசாக ஒரு கியர் இருக்குது பார்த்தீங்களா. இந்த பெரிய கியருக்கு பேக் சைடில் தான் ஒரு ஷாஃப்ட் வரும். அந்த ஷாஃப்ட்டில் தான் வீல் இருக்கும். இப்போ பாருங்கள், அந்த கியரோட வரக்கூடிய அந்த ஷாஃப்ட்டு அப்படியே டோட்டலாக அந்த கியர் ஆடுது பாருங்கள், ஷேக் ஆகுது பாருங்கள். ஏன் ஷேக் ஆகுதுன்னா இந்த கியருக்கு பேக் சைடில் வரக்கூடிய அந்த ஷாஃப்ட்டில் வரக்கூடிய பேரிங் வீல் பேரிங் வந்து பழுதாக இருக்குது. அதனால தான் இவ்வளோ அளவுக்கு ஷேக் இருக்குது. இப்போ உங்களுக்கு சைடு வியூவிலேருந்து அதை ஷேக் பண்ணி காட்டுறப்பாருங்க எந்த அளவுக்கு ஷேக் ஆகுதுன்றது. மற்ற கியர்லாம் எடுத்துகிட்டு உங்களுக்கு காட்டுறப்பாருங்க சைடு வியூவில், உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன் வீடியோவில். பார்த்தீங்களா எந்த அளவுக்கு ஷேக் ஆகுதுன்னு பாருங்கள். இந்த பேக் சைடில் தான் வீல் வரும், இதில் தான் வீல் வந்து உட்காரும் பாருங்கள், ஷேக் ஆகுது பாருங்கள். இந்த ஷாஃப்ட்டும் அந்த கேஸும் பாருங்கள், இந்த நடுவில் தெரியும் பார்த்தீங்களா, அதுதான் பேரிங் வீல் பேரிங். இந்த பேரிங் கிட்ட பாருங்கள் கரெக்டாக ஒரு மைன்யூட்டாக அந்த ஷேக் இருக்குது பாருங்கள். இதனால தான் வந்து வண்டி வந்து பிரேக் பிடிச்ச மாதிரி போயிருக்குது. இப்போ உங்களுக்கு அவுத்து ஷாஃப்ட்டெல்லாம் அவுத்தாச்சு. இதை பாருங்கள், இந்த பேரிங்கி பாருங்கள், பேரிங்கில் உள்ள பால்டஸ்லாம் நொறுங்கி போயிருக்குது. இப்போ இதிலேருந்து நொறுங்கின சில இரும்பு துகள்லாம் பாருங்கள், அந்த பேரிங்லேருந்து கொட்டின இரும்பு, அதாவது அந்த பாலில் சுற்றி ரிவீட் அடிச்சுருவாங்க ஒரு கிளிப் மாதிரி, அந்த இரும்பு தான் நல்லா துகளாகி கிடக்குது. இது லெஃப்ட் சைடில் இருக்கிறது அந்த ஆயில் சீல். இப்போ இந்த வண்டியில் வரக்கூடிய செலவுகளை பற்றி பார்ப்போம். இப்போ இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா பேரிங் வாங்கியிருக்கோம். இது வந்து பழைய பேரிங்கு. இது புதுசு எவ்வளோ வருது அப்படின்னா பார்த்தீங்கன்னா 200 ரூபா வருது. எஸ்கேப்ன்ற கம்பெனியில் வாங்கி போட்டிருக்கோம். இதாவது வீல் பேரிங்னு வாங்கணும், அதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடு சீல்டு ஆகிருக்கணும். இப்போ இந்த பேரிங்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க சீல்டு ஆகிருக்காது. இந்த பால்ஸ்லாம் அப்படியே தெரியும் பாருங்கள். இந்த மாதிரி பேரிங்கை வந்து நம்ம வாங்கிடக்கூடாது, ஏன்னா வந்து அந்த இடத்துல ஆயில் சர்க்குலேட் எதுவும் ஆகாது. அதனால் வந்து கிரீஸ் வச்சு சீல்டு பண்ணியிருப்பாங்க, அந்த மாதிரி பேரிங் தான் வாங்கணும். இப்போ இந்த பழைய பேரிங்கை உங்களுக்கு திருப்பி கட்டுற பாருங்கள், அதில் சீல் ஆகிருக்கும்.
இது வந்து ஆயில் சீல், ஆயில் சீல் எவ்வளோ வருதுன்னா 40 ரூபா வருது. இது பழசு பேக்கிங்கில் இருக்குது, புதுசு ஆயில் சீல் 40 ரூபா வருது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வண்டிக்கு பேக்கிங் கிட், அதாவது கியர் பாக்ஸில் ஒரு பேக்கிங் இருந்துருக்குன்னு பார்த்துருப்பீங்க. அந்த பேக்கிங் பார்த்தீங்கன்னா 10 ரூபா வருது. இதுதான் கியர் பாக்ஸ் பேக்கிங்கு. இப்போ மொத்தம் அந்த வண்டிக்கு ஜாமா செலவு மட்டும் பார்த்தீங்கன்னா ஆயில் சீல் 40 ரூபா, பேக்கிங் 10 ரூபா, பேரிங்கு 200 ரூபா, மொத்தம் வந்து ஜாமா வந்து 250 ரூபா ஜாமா மட்டும் வருது. லேபர் பார்த்தீங்கன்னா 300 ரூபா வரும். இது அந்த பேரிங்லேருந்து கொட்டின இரும்பு பீசஸ், இந்த இரும்பு பீசஸ்ஸு. இந்த பேரிங்கில் பார்த்தீங்கன்னா அந்த தெரியும், அந்த ஒவ்வொரு பால்ஸ் மேலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கிளிப்பு மாதிரி அப்படியே போகுது பாருங்கள். இந்த கிளிப்பெல்லாம் உடஞ்சிருக்குது, அந்த உடஞ்ச பீசஸ் தான் இது. இதான் நான் சொன்னது, இங்கே பாருங்கள் ரெண்டு சைடு இந்த மாதிரி சீல்டாக இருக்கணும். அந்த மாதிரி சீல்டாக இருக்க பேரிங்க தான் நம்ம போடணும், ஏன்னா அந்த இடத்துக்கிட்ட ஆயில் சர்க்குலேட் ஆகாது, ஆயில் சீலு கியர் பாக்ஸ் ஆயிலாம் இங்கிட்டு வரவிடாது. இந்த மாதிரி சீல்டான பேரிங்கை தான் வாங்கி நம்ம போடணும், அப்போ தான் வந்து லைஃப் வரும். இந்த மாதிரி பேரிங் நம்ம போடும்போது என்ன ஆனால் அடிக்கடி நம்ம க்ரீஸ் பேக்கிங் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும், தண்ணி உள்ளே போய் சீக்கிரமாக பேரிங்கோட லைஃப் போயிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.